ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம மதுரைக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே என்னென்னாலும் நம்ம பார்த்தோன்ட்டு மதுரை சீரீஸாக நம்ம வெளியிடுறோம். மதுரை சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, திருப்பரங்குன்ற கோயிலை பற்றினாங்க. இந்த கோயிலோட வரலாறை பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர் காலத்தில் அவரது படைத்தலைவன் சாத்தான் கணபதி சிவனுக்காக எடுக்கப்பட்ட கோயில்கள் என்ற கல்வெட்டு தெரிவிக்கிறதுங்க. இது இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நாயக்கர் மன்னர்கள் தாங்க. வீரப்பர், திருமலை நாயக்கர் மற்றும் அரசி மங்கம்மாள். இது ஒரு குகை கோயிலுங்க. இந்த குகை கோயில் வந்து மலையை குடைந்து 5 குகையை உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி, துர்காதேவி, விநாயகர், சத்தீஸ்வரர் மற்றும் பெருமாள், 5 தெய்வங்கள் இருக்குங்க. கோயிலோட கோபுரம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46 மீட்டர் உயர்வு உள்ளதுங்க. இதுக்கு வடக்க பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் கோயில் இருக்குது, உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில், தென்பகுதியில் ஊமை ஆண்டவர் கோயில், மலையின் வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சமணரோட கற்பகங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரபத்மனை வதம் செஞ்ச இடம் தான் திருப்பரங்குன்றம். சூரபத்மனை வதம் செய்ய அவதரித்தது தான் முருகரே. முருகருக்கு சூரபத்மனை வதம் செஞ்சவனை இந்திரன் மகனால் தெய்வானைய பணம் முடித்து கொடுத்தாரு. ஸோ இந்த கோயில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கூட போய் தரிசிச்சுன்னா கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் மாலை 4 மணிலேருந்து 9 மணி வரைக்குங்க. இந்த கோயில் மதுரை ஜங்ஷன்லேருந்து வெறும் 7.5 கிலோமீட்டர் தாங்க. மதுரை ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது, மாநகர பேருந்து வசதிகளும் இருக்குது. நீங்கள் பஸ்லேயே போய் இந்த கோயில் ஜங்ஷனில் இறங்கிட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த கோயிலை ரீச் ஆகும். நாங்களும் இந்த கோயிலுக்கு மாலை 4 மணிக்கு தாங்க கிளம்பணும். 3:30 கிளம்பிட்டோம், போய் 4 மணிக்கு ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா செருப்பு விடுறதுக்கு இடம் இருக்குது, அங்கே போய் செருப்பி விட்டு உள்ளே போயிட்டு முருக பெருமானா மூக்க தரிசனங்க. பின்ன வெளியே வந்து பார்த்தா இந்த பந்தம் பருத்தி பால் விற்றுதாங்க, வெறும் 10 ரூபா தாங்க. ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சு பார்த்துங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறமா இந்த அக்கா கிட்ட, அக்கா வீடியோ எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக எடுத்துக்கப்பா, எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் கொடுக்க வேண்டிய நம்ம கடமை தானேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.